ஹாய் ஐஸ் நானா உங்களோ வெல்கம் டு சேனல் டிப் டாபிக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். இண்டிபெண்டன்ஸ் டே முன்னாடி நாம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா எடிட்டிங் சீரியஸ். வெல்கம் டு எடிட்டிங் சீரியஸ் கைஸ். எந்த மாதிரி எடிட்டிங் சீரியஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட், அதாவது இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் டேக்கு ஏற்ற மாதிரி ஒரு எடிட்டிங். இந்த எடிட்டிங் எல்லாருமே பிடிச்சிங்கன்னா இனி வீடியோ லைக் கொடுத்தாங்க. இந்த எடிட்டிங் எப்படி பண்ணணும்னா இன்றைக்கி வேலை பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ இந்த வீடியோ. போகலாம். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான இமேஜ் எடுத்துக்கோங்க. அதாவது இந்த மாதிரி போஸ், இந்த மாதிரி போஸில் இருந்தால் நீங்கள் வந்து இந்த ஹார்ஸ் மேலே கரெக்டாக லேயான மாதிரி இருக்கும். ஸோ இந்த இமேஜை நீங்கள் பிக்சர் கூட இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அப்டேட் கொடுத்த பிக்சர்ட்டில் இம்போர்ட் ஆனவுடனே உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் ஆகும். நீங்கள் ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து எடிட் கொடுத்து இங்கே சைடில் பீன் அவங்களோட ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து பிக்சர்ட்டுக்குள்ளே இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கட் அவுட் எடுக்கலாம். ஸோ நான் கட் அவுட் எடுத்துட்டேன். கட் அவுட் எடுத்தவன இமேஜ் இப்படி தான் இருக்கும். எப்படி வந்து நம்ம பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணணும்னு இன்னும் தெரியலனா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், பா செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ HDR சூஸ் பண்ணிட்டு அன்ஸ்டாப்பை மட்டும் நீங்கள் எப்பயுமே லோவாக வச்சுக்கோங்க. ஸோ லோவாக வச்சுட்டு மறுபடியும் எஃபெக்ட்ஸ் போயிட்டு கலர்ஸ் போய்க்கோங்க. சாட்டரைசிங் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். எரேசர் போயிட்டு இங்கே இருக்க இந்த ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு சரி இப்போ நீங்கள் எரேஸ் பண்ணுங்கள். ஸ்கின்னை மட்டும் நீங்கள் எரேஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். உங்கள் ஷர்ட் கலர் மற்றும் உங்கள் பேண்ட் கலர் அப்படியே இருந்தால் நல்லாவே இருக்கும். ஸோ இதை நீங்கள் லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இமேஜ் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா நான் ஒரு சின்ன எஃபெக்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த இமேஜில் கொஞ்சம் போஸ் வந்து லைட்டாக கன்ஃபியூஷனாக தான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்தாலும் பர்ஃபெக்டாக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இமேஜ் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் இன்னமும் வந்துட்டு தான் இருக்குது பிக்சார்ட்டில். ஸோ அதாவது பேக்ரவுண்ட் பேக்ரவுண்டில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கூகுள் ட்ரைவ்ல வந்து இன்னும் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரியலன்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ண வாட்டி இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் இமேஜை ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வருங்க டேரெக்டாகவே. ஸோ கொண்டு வந்து வாட்டி இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணணுன்னா இந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டு ஒப்பாசிட்டி இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கம்மிப்படுத்திக்கோங்க. ஸோ கம்மிப்படுத்திட்டு உங்களுக்கு தேவையான பிளேஸ்மெண்ட் வச்சுட்டு எரேசர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கோங்க. ஒப்பாசிட்டி 30 வச்சுக்கோங்க. அடுத்து இந்த எரேசர் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எரேசர் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் ஆகும். ஸோ நீங்கள் இங்கே எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ப்ளேஸ் பண்ணிட்டும் கரெக்டாக வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்தவுடனே நீங்கள் டிக் கொடுத்துக்கலாம். டிக் கொடுத்த வாட்டி ரொம்ப முக்கியமான ஒரு PNG அதான் நம்ம இந்தியன் ஃப்ளாக். ஸோ நம்மளோட இந்தியன் ஃப்ளாகோட PNG கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்தியன் ஃப்ளாக் உங்களுக்கு இன்டர்வேஸ் இப்படி தான் இருக்கும், ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் இங்கே இருக்க இந்த ஐக்கானை சூஸ் பண்ணி இந்த மாதிரி இப்படி டேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ டேர்ன் பண்ண வாட்டி பர்ஃபெக்ட் சைஸு கொண்டு வந்துட்டு உங்கள் கைக்கு நேராக வச்சுக்கோங்க. கைக்கு நேராக கொஞ்சம் இறக்கமாக வச்சுட்டு மறுபடியும் எரேசர் ஆப்ஷன் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், எரேசர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எரேஸ் பண்ணுங்கள். ஸோ எரேஸ் பண்ண வாட்டி இப்படி இந்த இடத்துல மட்டும் இது நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டு. ஸோ இப்போ நீங்கள் ஃப்ளாகை கையில் பிடிக்கிற மாதிரியே இருக்கும். ஜஸ்ட் ஒரு மிஸ்டேக், இப்போ கரெக்டாக இருக்கு. இப்போ நீங்கள் ஃப்ளாகை கையில் பிடிக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்படி தான் இந்த அதாவது இண்டிபெண்டன்ட் டே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஹேர் ஸ்டைலுக்கு போகலாம். ஸோ உங்கள் ஹேர் ஸ்டைல் எடிட் பண்ணவுடனே இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்னாப்சீட்டில் இப்படி தான் இருக்கும், அதாவது ஸ்னாப்சீட் செகண்ட் இது. ஸோ லைட் ரூம் எடிட் பண்ண மாட்டி உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஏற்கனவே லைட் ரூம்ஸ் மற்றும் நிறைய வீடியோ சொல்லியிருப்போம். ஸோ இப்படி தான் ஒரு இண்டிபெண்டன்ட் டே பர்ஃபெக்டாக நாம் இன்றைக்கி அழகாக சொல்லி கொடுத்துருக்கோம். எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் தான் எங்களோட ஆசையும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க. இந்த வீடியோ பிடிக்கலன்னா தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது இன்றைக்கி ஸ்பெஷலான டே தான். இது வந்து 51 அதாவது 51வது வீடியோ இது. இது வந்து இண்டிபெண்டன்ட் டேக்கான நாம் வந்து 51வது வீடியோவை போட்டிருக்கோம் கைஸ்.
ஸோ நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா தமிழ்லேயே நம்ம வந்து எடிட்டிங் வீடியோஸ் அழகாக சொல்லித்தரோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பை கைஸ்.